வணக்கம். எனது குருநாதர். ஏன்னா ஜோதிடங்கிற விசேஷ கல்வியை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு தெரிந்து நான் திருப்பூர்ல வந்து பேரை கண்டுபிடிச்சு நான் படிக்க ஆரம்பிச்சது எனது குருநாதர் திரு கணியர் ஏ ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், எனது தோழி பொருளாளர் திருமதி ரேணுகா மைத்தி அவர்களுக்கும், இங்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய அட்வொகேட் மேடம் திருமதி கவிதா மேடம் அவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எனது உயிரின மேலான ஜோதிட சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும், இதை ஜோதிட ரகசியங்கள் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாசகர்கள் அனைவருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே வந்து பேக் போனா இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே எனது இனிய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, எனது தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். இன்னைக்கு மகளிர் தினமா இருக்கிறதுனால இந்த தலைப்பு வந்து மெயினா வந்து நம்ம எடுத்திருக்கோம், பெண்கள் ஜாதகத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம எடுத்திருக்கோம். பொதுவா வந்து இப்போ மேடம் வந்து எனக்கு முன்னாடி பேசும்போது ஒரு ரிக்வெஸ்ட் அந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு அந்த விஷயத்தையும் நம்ம உள்ள எடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சகோதரி ரேவதி அவர்கள் சிறப்பாக சாமுத்ரி பாலகிருஷ்ணன் பத்தி ரொம்ப தனக்கே உரிய ஒரு இனக்காம குரல் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கம்பீரமான ஒரு குரல்ல அழகா தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க சாமுத்ரி பாலகிருஷ்ணன் பத்தி. ஏன்னா சாஸ்திரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஜோதிட சாஸ்திரம் இன்னைக்கு நமக்கு பரவலா கிடைக்குது, நம்ம வந்து எல்லாத்தையுமே நெட்ல தெரிஞ்சுக்கிறோம், புக்ஸ்ல தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அன்னைக்கு வந்து ஒரு லேமன், அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர்கள் இந்த சாமுத்ரி பாலகிருஷ்ணத்தை வைத்துக் கொண்டுதான் வந்து இந்த பெண்களை பற்றிய ஒரு புரிதல் இருந்தாங்க. மரியாதை ராமன் கதைகள்லாம் நம்ம படிச்சதுல ஞாபகம் இருக்கலாம், அந்த மரியாதை ராமன் கதைகள்ல பெண்களை வந்து எப்படி நடத்துவாங்க, அவ வந்து பேலன்ஸ் வைக்கிறாள், ஒரு ஒரு ஸ்டோரி கூட உண்டு. அந்த பெண்ணோட கையில வந்து தண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரு கண்ணாடி சில்லு இருக்கும், அதை எப்படி அவ பயன்படுத்துறாரு, நல்ல சகதியில நடந்து போயிடுவாங்க, அந்த தண்ணியை வந்து பேலன்ஸ் எவ்வளவு அந்த பொண்ணு வச்சிருக்கா. கல்யாண வீடுகள்ல இன்னுமே பாப்பாங்க, பொண்ணுங்களுக்கு வந்து கையில உப்பு கொடுத்து பாப்பாங்க, ஏன் அந்த உப்பை வந்து அவ எப்படி திட்டமா வைக்கிறா. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு உப்பு கூட தெரியல, சரியா வரல உப்பு வந்து, ஏன்னா பக்கத்துல இருந்து சமைச்சாலும் தெரியும், நம்ம எல்லாருமே வந்து குழந்தைங்களை ரொம்ப செல்லமா வளர்க்குறோம், பக்கத்திலே வச்சுட்டு வளர்க்குறோம். அப்படிங்கும் போது அந்த உப்பை திட்டமா பயன்படுத்த தெரிந்த பெண், முக்கியமா கட்டிலறையை விட அந்த சமையலறையை சரியாக கையாளக்கூடிய பெண்களை தான் ஆண்கள் மிகவும் விரும்புகிறார்கள். அங்க அந்த விஷயத்தை வந்து அந்த உப்பை சரியாக பயன்படுத்துவதில் ஆரம்பிக்கிறது நம்முடைய சமூகத்தினுடைய வளர்ச்சி பரிணாமம் எல்லாமே. அப்போ அந்த காலத்துல வந்து அம்மா வந்து ஒரு பத்து குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு அக்காவுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த அக்கா அப்படியே தங்கச்சிங்களுக்கோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி பத்து பேர் இருந்தபோது சமுதாயம் ரொம்ப நல்லா இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, ஆனா இந்த அளவுக்கு ஒரு போக்கஸ்டா இல்ல. ஏன்னா ஒரு சகோதரன் சகோதரி அந்த ஒரு மனப்பான்மை அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் இயல்பாகவே இருந்தது. அப்ப அவர்கள் வந்து அந்த சமுதாயத்தை பார்க்கக்கூடிய பார்வை, என் அம்மா அக்கா தங்கச்சி இருக்கு கேட்பாங்க, எடுத்தோடனே உனக்குலாம் நீ அக்கா தங்கச்சி கூட பிறந்தோம், நான் இன்னைக்கு யாருக்கிட்டே கேட்க முடியாது, நிறைய வீட்டுல வந்து ஒரே ஒரு உறவுதான். அப்போ மன வக்கிரங்கள் மன பிரச்சனைகள் மிகுந்ததற்கு காரணம் இன்றைய சமுதாயத்தினுடைய அந்த ஒரு குடும்ப அமைப்பும் கூட சொல்லலாம். அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தாத்தா அப்பா நம்ம இந்த மாதிரிதான் ஒரு மூணு பரம்பரை வந்து ஒரு மூணு ஜென்ரேஷனாக ஒரு வீட்டுல இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல வந்து இருக்காங்க ஒரு ஜென்ரேஷன் மட்டும், அது கூட எப்படி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா வெளியூர்ல வேலைக்கு போயிருப்பாரு, பிள்ளை எங்கேயாவது ஹாஸ்டல்ல படிச்சு போகும். இப்ப வந்து அந்த லெவல்ல வந்து ஒரு ஃபேமிலி செட்டப்ங்கிறது போயிடுச்சு. அப்போ எல்லாருக்குமே வந்து அந்த பிரச்சனைகள் அப்படிங்கறதோட அந்த அமைப்பு வந்து பார்த்தோம்னா ஒரு எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு ஜென்ரல் டாபிக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஜாதக விஷயங்கள்ல பெண்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வள்ளுவர் பெருமான் வந்து அழகா ஒரு திருக்குறள் சொல்றாரு, பெண்ணின் பெருந்தக்க யாவல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரிய. இந்த ஒரு திருக்குறள் வந்து பெண்ணினுடைய கற்பை பற்றியும் அவளுடைய மன உறுதியை, அந்த பெண் வந்து எப்படி இருக்கணும், தன்னுடைய கற்பில் சிறந்தவளாகவும் மன உறுதியில் சிறந்தவர்களாகவும் இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம நிறைய புராண கதைகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அவங்களுடைய கற்பின் திறனை பற்றி நமக்கு சொல்ல வந்தவர்கள் வந்து
அனுசூய தேவியினுடைய கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். அத்திரி மகரிஷியினுடைய மனைவி அனுசூயினுடைய கதை. அந்த பெண்ணை வந்து இன்னைக்குமே வந்து நம்ம ஒரு அந்த சக்தி சிறந்தவர்கள் இருக்கணும். அதே மாதிரி அருந்ததியினுடைய நட்சத்திரமா வந்து அருந்ததி இருப்பாங்க. அந்த அருந்ததியை வந்து ஒரு கற்பில் சிறந்தவராக சொல்லப்படுகிறது. சாவித்ரி வந்து சத்தியவான வந்து யமன் கிட்ட இருந்து மீண்டுட்டு இருந்தாங்க. அப்ப சிறந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்டர்களை இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. இவங்க எல்லாம் ஏன் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கும் இவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கு. ஒரு பெண்ணை பார்த்த உடனே நம்ம ரஜினிகாந்த் படத்துல கூட ஒரு அந்த படையப்பாளர் சாத்வீகம் பிரஜோதகம் பயாலகம் அந்த பிரிப்பாங்க. சாத்வீகம், இந்த பெண்ணை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடக்கூடிய மனநில ஒரு தெய்வீக அம்சம் இந்த பெண்ணிட்ட இயல்பா இருக்கு, அங்கதான் சாத்வீகம். பிரஜோதகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரஜோதக அமைப்புள்ள பெண்கள் ஆண்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு தோற்ற பொழுவுள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் மிலிட்டரியில இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு பெண்ணா இருக்கக்கூடியது அந்த பிரஜோதகம். அந்த அவங்க கிட்ட வந்து தன்னுடைய ஒரு காம அமைப்போட பார்க்கக்கூடிய தன்மையும் அந்த பெண்களிடம் அதிகமாக இருக்கும். அந்த பயாலகம் அப்படின்னு பொண்ணை பார்த்த உடனே பயந்தடிச்சு விழுந்தடிச்சு ஓடக்கூடிய தன்மை உள்ளதா அந்த மூணாவது கேட்டகரி பயாலகம் அப்படின்னு சொல்றது. சோ அப்ப இந்த மூன்று வகையான பெண்களை வந்து அந்த இதுல சொல்றாங்க. அப்போ இந்த சாத்வீகம் அமைப்புள்ள பெண்களா இருக்கட்டும், ஒரு பெண் பார்த்த உடனே பெண்மைக்குரிய அனைத்து அங்க லட்சணங்களுடன் இருக்கிறார். இந்த சகோதரி சொன்ன மாதிரி சுக்கிரனுடைய அமைப்பு அந்த சாமுத்ரிகா லட்சணம் அமைப்புப்படி ரொம்ப பெண்மைக்கே உரிய நலனங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஜாதகத்துல நம்ம சொல்லக்கூடிய லக்னத்தினுடைய தன்மை முக்கியமா வந்து இந்த லக்னமும் ராசியும். ஏன்னா ராசியில சொல்லக்கூடிய சந்திரனும் அதே மாதிரி பெண்மைக்குரிய கிரகமான சுக்கிரனும் ஒரு தகுந்த அலைவரிசையில் இருக்கும்போது நிச்சயமாக அவள் பெண் பெண்ணாக இருப்பார். அதான் உண்மை. அப்போ அந்த லக்னங்கள்ல வந்து பார்த்தோம்னா நம்ம சரராசிகள் சிதராசிகள் இருக்கும், அதே நேரத்துல ஆண் ராசி பெண் ராசியும் இருக்கும். அப்ப பெண் ஒரு பெண் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா அவள் வந்து ஒரு பெண்மைக்குரிய பெண் ராசிகள்லயே லக்னமும் அமைந்து ராசியும் அமைஞ்சிச்சுன்னு சொன்னா இயற்கையாவே அவகிட்ட அந்த நளினம் இருக்கும், பெண்மைக்குரிய தன்மை இருக்கும். அந்த பெண் வந்து ஒரு வெல்வர்ஸ்டா வந்து இந்த பொண்ணு பார்த்த உடனே இந்த பொண்ணோட லட்சணம் வந்து நல்ல ஒரு சுகபோகி. அடுத்து மற்ற கிரகங்களுடைய நிலையையும் பார்க்கணும். இது வந்து இயல்பா ஒரு பெண் பெண் தன்மையோட இருக்கிறாளா, ஒரு முழுமையான பெண்ணாங்கிறதுக்கு உண்டான பாராமீட்டர் ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் இதுதான். அடுத்து வந்து பார்க்கும்போது நம்ம ஜாதகங்கள்ல சொல்றோம் இந்த பெண்களுடைய நட்சத்திரங்கள் பாருங்களா, அதே மாதிரி மற்ற கிரகங்களும் இருக்கட்டும், முக்கியமா இந்த சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஒரு முழுமையான நட்சத்திரங்களாக வியாபித்திருக்கும். எங்க மேஷத்துல வந்து பரணி மூன்று அந்த தன்னுடைய நான்கு பாதங்களின் சுக்கிரனின் நட்சத்திரம் அங்க இருக்கும். அதே மாதிரி ரிஷப வீட்டுல முகத்தின் அழகை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் வந்து உச்சமடையக்கூடிய ரோகிணி தன்னுடைய நான்கு பாதங்கள் இருக்கும். அப்ப பெண் என்பவள் வந்து ஒரு முழுமையா தன்னுடைய எங்க இருந்தாலும் அந்த அவளுடைய விஷயத்தை வந்து கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த நட்சத்திரங்கள் முழுமையாவே இருக்கு. ஆணுடைய நட்சத்திரங்களான குரு சூரியன் செவ்வாய் இதை பாருங்க உடைப்பட்ட நட்சத்திரங்களா வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருக்காங்க, அந்த ஆண் என்பவன் வந்து தன்னுடைய புகுந்த அந்த அதாவது மனைவிக்கும் சரி தன்னுடைய அம்மாவுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கும். அது தன்னுடைய கற்பன்ற இடமா இருந்தாலும் சரி, அதனாலதான் அவங்களுடைய நட்சத்திரத்தை வந்து அங்கங்க உடைச்சிட்டு இருக்காங்க. பெண்களுடைய நட்சத்திரங்கள் உடைக்கல. ஏன், இவங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா பாதிக்கப்பட போறியாது ஆண் தான். அப்ப அந்த இடத்துல பெண்ணுடைய நட்சத்திரத்தை உடைக்கல, ஆணுடைய நட்சத்திரத்தை எல்லா இடத்தையும் உடைச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களால இயற்கையாவே வந்து ஆண் அப்படிங்கிற அந்த தன்மை அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை பக்குவமா கையாளக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா பெண்களுக்கு அப்படி இருக்காது. ஆனா அந்த முழுமையா கொடுத்துருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. எந்த ஒரு பெண்ணும் எங்க ஒரு அம்மாவா இருக்கட்டும் ஒரு மனைவியா இருக்கட்டும் எங்க இருக்காங்களோ அந்த இடத்தை வந்து சரியா கொண்டு போகணும், அதை விளங்க வைக்க வேண்டும். அதே போல நிறைய நம்ம விஷயங்களை சொல்லுவோம். கோயில்ல கர்ப்பகிரகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தோம்னா பெண்கள் நிற்பாங்க, இந்த பக்கம் ஆண்கள் நிற்பாங்க. சோ முக்கியமா வந்து பெண்களையே அந்த பக்கம் நிறுத்தினாங்கிறதுக்குமே உள்ள ஒரு தத்துவம் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் கலந்து கலந்து நின்றுக்கிறோம். ஆனா அந்த கோயில்ல வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து சர்வ அலங்கார பூஷிதையா இருப்பாங்க, எல்லா விதமான நவகிரக ஆபரணமும் இருக்கும். அப்ப அந்த அங்கிருந்து வரக்கூடிய அந்த பீடத்துல இருந்து வரக்கூடிய ஒளியை தாங்கக்கூடிய சக்தி பெண்ணுடைய கர்ப்பத்துக்கு வந்து அந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்து நேரம் அந்த வெளிச்சம் வந்து டக்குன்னு அடிக்கும். இதை வந்து ஆண்களுக்கு வந்து அவ்வளவா பாதிக்கும்ங்கிறதுனாலதான் பெண்ணை வந்து இந்த பக்கம் நிறுத்தினாங்க, இவங்களால தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது. பொதுவா ஜாதகத்துல வந்து நம்ம ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்னு பிரிவு கிடையாது. ஆனா
பெண்ணுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஆணுக்கு வந்து நம்ம வந்து பாக்கியஸ்தானம் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதாம் இடத்துல வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைய பத்தி பேசுறோம், ஆனா ஆணுக்கு அதே வந்து நம்ம அப்படி பேச மாட்டோம். அதே மாதிரி இந்த கிரக இணைவுல சூரியன் செவ்வாயுடைய இணையில வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்துல இருந்துன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது விதவை யோகமா தருது அப்படின்னு சொல்றோம். அதே ஆணுக்கு இருந்தா நம்ம அந்த யோகத்தை பத்தி பேசுறதே இல்லை. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் பெண்ணுடைய ஜாதகமும் ஆணுடைய ஜாதகமும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேக்சிமம் வந்து ஒரு கிரக கூட்டு கிரக காம்பினேஷன் எப்படி இருக்கணும், சோ இங்க நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்துதல் வேண்டுமம்மா. நிறைய பேர் வந்து குழம்புவாங்க, நிறைய பேர் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய பெண்ணுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அந்த பெண்ணுடைய ஜாதகம் வந்து இயல்பாவே லக்னம் வந்து ஒரு பெண் தன்மையுடைய லக்னத்துல பிறந்து ராசியும் ஒரு ஸ்திரத்தன்மையாகவும் பெண் ராசியாகவும் அமைந்து சுக்கரன் முதல் அந்த லக்னத்திலயோ லக்னத்துல அமைஞ்சு அங்க வந்து குரு வந்து ஒரு சுபத்துவம் பெற்று அமைப்புல இருக்கும்போது இந்த பெண் எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாகவும் தன்னை நாடி வருபவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை பரிசளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருப்பாள்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதே போல இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை லக்னத்தையும் சந்திரனையும் கொண்டு அவருடைய முகப்பொழிவையும் தோற்றத்தையும் நம்ம சொல்லலாம். அவருடைய இரண்டாம் இடத்தை கொண்டு குடும்பம் அமைவருடைய தன்மையையும் ஏழாம் இடத்தை கொண்டு கணவனுடைய தன்மையையும் செவ்வாயை கொண்டும் கணவன் எப்படி வருவான், அந்த செவ்வாய் தன்னுடைய பாதையில் முதல்ல எந்த கிரகத்தை போய் தொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மையை கொண்டு கணவனுடைய அடுத்தடுத்த குணங்கள் அவரே மாதிரி அந்த பெண்ணுடைய ஏழாம் இடம் எட்டாம் இடம் இரண்டாம் இடம் கணவனுடைய ஆயுஷ்தானம் எல்லாத்தையும் வந்து நீங்க கரெக்டா ஒரே அலைவரிசையில கொண்டு வரணும். பிளஸ் இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாயினுடைய ஸ்திதி சுக்கரனுடைய ஸ்திதி இதை வச்சுன்னா இவ ஓவராலா இவங்களோட லைஃப் வந்து எப்படி போகும். சோ முக்கியமா சில பெண்களுக்கு வந்து இந்த ஒரு முரட்டுத்தனமான துணிச்சல் ஆண் போன்ற ஒரு தன்மை கம்பீரம் அதுக்காக வந்து அவங்க மேலிஃபிக் கேரக்டர்னு சொல்லல ஒரு பேர்னஸ் வந்து அவங்கள்ட்ட பார்த்த உடனே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த பெண் அதே மாதிரி நிறைய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய அமைப்பு. சோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு நிச்சயமா லக்னம் வந்து ஆணா இருக்கும், ராசியும் வந்து ஆணா இருக்கும். சோ மேக்சிமம் இந்த வந்து மிதுன லக்னம் சிம்ம ராசி மதிப்பு மரியாதைக்குரிய காலச்சந்திர ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து பார்த்தோம்னா ஆண் தன்மைக்குரிய லக்னம் மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. சிம்ம ராசி வந்து ஒரு ஆண் ராசி. அப்ப அந்த அடக்கி ஆளக்கூடிய சர்வாதிகார மனப்பான்மை அப்படிங்கிறது அதே மாதிரி அவங்க பேசும்போது கவனிச்சிங்கன்னா அந்த லாங்குவேஜோட ப்ரொஃபிஷியன்சி ரொம்ப அழகா இருக்கும். அந்த மிதுனம் அந்த லக்னத்தினுடைய தன்மை அவ்வளவு அழகா வந்து அவங்களோட ப்ரொஃபிஷியன்ஸ் நம்ம இன்னைக்கு கூட வந்து அந்த அந்த பேச்சை ரசிச்சு கேட்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கம்பீரமான ஒரு தோற்றம் பார்த்த உடனே இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த என்ன லக்னத்துல நம்ம பிறக்கிறோம் என்ன ராசியில பிறக்கிறோம் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கு. முக்கியமா வந்து இந்த காம விஷயங்களை பற்றி சொல்ல போகும்போது கூட இந்த செவ்வாய் தோஷத்தை வந்து ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க செவ்வாய் தோஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்படும் போது அதை நம்ம தோஷம் சொல்றோம். அதுவும் வந்து அந்த புதனோட வீட்டுல இருக்கும்போது அந்த தோஷம் ரொம்ப கடுமையா நான் பார்த்தேன். புதனோட வீட்டுல அந்த ரெண்டாம் இடமாகி செவ்வாய் இருக்கும்போது அது ரொம்ப கடுமையா இருக்கு. அப்போ நீங்க வந்து ப்ரொஃபஷனையே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அந்த பொண்ணு ரொம்ப வாயிட்டு இருப்போம் ரொம்ப பேசுது பாருங்க. அப்ப மேக்சிமம் அவங்க ப்ரொஃபஷனையே நம்ம என்ன பண்ணணும் வர்ப கேட்டாவோ இல்ல நம்மள மாதிரி ஜாதக சொல்றது இந்த மாதிரி மாத்தி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ரொஃபஷனே வந்து நீங்க அந்த மாதிரி மாத்தும் போது அந்த பொண்ணு வாயாடுதுன்னா அவங்க ப்ரொஃபஷன் அதை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான்கு ஏழு எட்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அதை நம்ம பார்க்கும்போது பெண்ணுடைய கற்பை பற்றிய ஒரு தாம்பத்திய சுகத்தை பற்றிய ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது. அப்போ நம்ம அந்த அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்க நேரிடும் போது இவங்களை வந்து ஒரு போலீஸ் ப்ரொஃபஷனுக்கோ ஒரு மிலிட்ரி ப்ரொஃபஷனுக்கோ நம்ம மாத்தி விட்டோம். அதே மாதிரி இந்த டைம்லெஸ் ஒர்க் நீங்க இவங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய அந்த ஒரு டைமுக்குள்ள அடக்க முடியாது. காலையில இந்த டைம் போயிட்டு ஈவினிங் வர்றது அந்த மாதிரி. அப்ப அவங்களோட ஒர்க் ப்ரொஃபஷனை நீங்க அந்த மாதிரி மாற்றும் போது அதற்கு பிரச்சனை இல்லாத அதே தன்மைக்குள்ள ஒரு கணவன் வருவான் இல்லையா. இப்ப நம்ம பிரச்சனை என்ன செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தை இன்னொரு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய இன்னொரு மன பயனோட வந்து இணைக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஃப்ரம் பாண்ட் நீங்க வந்து ஒரு ஜாதகம் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த குழந்தைய வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனுக்கு கொண்டு போங்க அவளுக்கு மற்ற கிரக கூட்டி எப்படி இருக்கு புதனனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதே அலைவரிசையில் உள்ள ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கு நம்ம அந்த பெண்ணை வந்து ப்ரிஃபர் பண்ணும்போது நிச்சயமாக அவளுக்கு அந்த தோஷம் வெகுவாக பாதிப்பதில்லை. எல்லா ஜாதகத்துக்கும் அதே மாதிரி இந்த மக்ர கிரகங்கள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல பெண்ணோ ஆணோ அவங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கிரகத்துக்கு மேல வக்ரா ஆயிட்டாலே நம்ம வந்து அவங்க கிட்ட எதுவுமே பேசவே முடியாது. ஏன்னா அவங்க வச்சதா ரூல்ஸ் அப்படிப்பாங்க. ஏன்னா இந்த கிரக வக்ரங்கள் கூட அந்த அளவுக்கு வந்து ட்ரபிள் பண்ணும்.
சோ முக்கியமா இந்த சுக்கிரன் எல்லாம் வக்ரமா இருந்ததுன்னு சொன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ள ஒரு அமைப்பா பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வக்ரமா இருக்கிற நிலையில அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த பெண்களுக்கு மாதவிடாயோடு வந்து பிரச்சனை வருகிறது. அந்த பெண் வந்து இரண்டு திருமண அமைப்புக்கு கொண்டு போகிறது. அப்ப செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருக்காரு, செவ்வாய் சனியால பார்க்கப்படுறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது தன்னை விட வயதில் மூத்தவர்களோடு அமைத்து, அதே மாதிரி திருமணமும் தன்னை விட வயதில் மூத்தவர்களை திருமணம் பண்ணிக்கிற தன்மை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து விடுகிறது. இதே இந்த செவ்வாய் சனி இணைந்து ராகுவோட காம்பினேஷன் வருது அப்படின்னு சொல்லும் போதுதான் சார் சொன்ன மாதிரி அந்த நட்சத்திரங்களும் அமைந்து அந்த திசாபக்திகளும் பயன்பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணுங்கள்லாம் நீங்க தனியா அனுப்பும் போது பிரச்சனைகள் வருது. அப்ப நம்ம அந்த மாதிரி அமைப்புகள் உள்ளவங்களை வந்து நம்ம கவனிச்சு அந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது நம்ம அதை பிரிகாஷனரா சொல்றது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைந்து எந்த வீட்டுல இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். ஸோ இது ரிஷபத்துலாம் வீடுகள்ல இருக்கும்போது அந்த திசாபுத்தியும் பயன்பாட்டுக்கு வரும்போது மிக அதிக பிரச்சனை. முக்கியமா சனியோட திம்சாம்சம், திம்சாம்சம் வந்து நம்மளுடைய ஒழுக்க நிலையை சொல்லக்கூடியது. D13 சொல்லக்கூடிய D30 சொல்லக்கூடிய திம்சாம்ச அட்டவணையை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த செவ்வாய் சுக்கரன் வந்து ஒரு சரியான நிலையில இல்லை. ரிஷபத்துலாம் வீடு சம்மந்தப்படுது, திசாபத்தியும் சம்மந்தப்படுது. திரும்சாம்சம் சனியினுடைய திரும்சாம்சத்துல போய் இந்த செவ்வாயோ சுக்கரனோ உட்கார்ந்துடுறாங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா அங்க வந்து நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேக்சிமம் வந்து செவ்வாய் ராகு கேதுக்களோட சம்மந்தப்பட்டிருக்கா, எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? இப்போ நிறைய ஜாதகங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஒரு பிகினர்ஸ்க்கு ஏன் நமக்கே வந்து அந்த தோற்றம் இருக்கும், செவ்வாய் ராகு ஒரே காம்பினேஷன்ல இருக்கு, செவ்வாய் கேது ஒரே கட்டத்துல இணைஞ்சிருக்கு. அப்ப ஒரே கட்டத்துல இணைஞ்சிருந்தாலும் டிகிரி வைஸா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். செவ்வாய் தன்னுடைய பாதையில் போய் கேதுவை தொடுகிறாரா, கேது ரிவர்ஸ்ல வந்து செவ்வாயை டச் பண்றாரா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, திரிகோணத்துல அமைஞ்சிருக்கா, அமைஞ்சிருந்தா அவங்க ரெண்டு பேருக்குண்டா அந்த டிகிரி வித்தியாசம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் அவங்களுடைய ஜாதகத்துல நம்ம வந்து அவங்களுக்கு இந்த கணவரால வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். அப்ப செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து மேக்சிமம் பல்லை பற்றிய சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்ப செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இருக்கும் போது பல்லு நல்லா இருக்கும். அப்ப பல்லுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலே அந்த பெண்ணுக்கு கணக்கான ஒரு தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்காக அந்த காலத்துல வந்து பாட வச்சாங்க. எதுக்கு அப்ப பாடும்போது அந்த பெண்ணுடைய பல்வரிசை எப்படி இருக்கு, பல்லு வந்து பிரச்சனை இருக்காது இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறதுனால. அதே மாதிரி இந்த சாமத்திர லட்சுமண் சகோதரி சொல்லும் போது ராஜாக்கள் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய காரியங்களுக்காக வந்து இந்த பெண்களை நியமிப்பாங்க அந்த தூதுகள் செல்வதற்கு. அப்ப அதுல ராஜாங்க காரியங்களுக்கு வந்து சுருட்டை முடி உள்ள பெண்களை வந்து தேர்வுட்டுருவாங்க. இது வந்து ராஜராஜ சோழனுடைய காலத்துல வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. அந்த சுருட்டை முடி பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா சுருட்டை சோறு போடும்னு நமக்கு ஒரு பழமொழி கூட இருக்கு. அது ஏன் அப்படின்னா அந்த பெண்கிட்ட வந்து ரகசியம் தங்கும். அப்போ இதே முடி வந்து கோரையா இருக்கு, அந்த அந்த முடியை டச் பண்ணும் போதே கையை கிழிக்குதுன்னா அந்த பெண் வந்து கண்டிப்பா பிரச்சனைக்குரியவளா இருப்பான். முடி ரொம்ப சாஃப்டா இருக்குன்னா அவங்க மன வந்து ரொம்ப இலக்கமான மனதுடையவர்களா இருப்பாங்க. அப்ப அந்த சுருட்டை முடி உள்ள பெண்களை ராஜாங்க காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா அந்த பெண்ணிடம் ரகசியம் இருக்கும். நம்ம வந்து ஜாதகத்தை சொல்லும் போது கூட சொல்லுவோம் குப்பலக்னத்து பெண்களை வந்து ஜாதகம் பார்க்காமே சேருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ரகசியம் வந்து அவங்கள்ட்டே இருக்கும். அந்த கும்ப வீட்டுல வந்து என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, தண்ணி இருக்கா இல்லையான்றது கூட. அப்ப அந்த ரகசியம் வந்து அந்த பெண்ணால் காக்கப்படும். பொருத்த விஷயங்கள்ல கூட ஐயா சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பாத்திரம் அறிந்து பிச்சையிட கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுது. அந்த அந்த விஷயத்துல வந்து என்ன அப்படின்னா பெண் வந்து ஒரு நிலத்துக்கு ஒப்பானவள், அந்த பாத்திரத்துக்கு ஒப்பானவள். அதுல வந்து நம்ம அந்த ஆணினுடைய வித்தை வந்து வாங்கி அந்த கர்ப்பத்தை வாங்கி இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல சந்ததிகளை பெற்று தரக்கூடிய ஒரு சௌபாகியங்கிறது பெண்ணுக்கு தான் இருக்கு. அதனாலதான் பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த 9 இடம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 4 இடமும் 9 இடமும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற காரணம் 4 இடத்துல நீச்ச கிரகம் இருக்கு, 4 இடத்துல பாவ கிரகம் இருக்கு. 4 இடத்துக்கோ இல்ல 7 இடத்துக்கோ வந்து பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்கு. எத்தனை கிரக தொடர்பு இருக்கு? முக்கியமா நிறைய இடத்துல 7 இடம் சூழ்நிலை, 7 இடம் ஒண்ணுமே இல்ல, கிரகம் இல்ல அப்படின்னு சொல்றதை விட எந்த கிரகம் வந்து பார்க்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். 7 இடம் சூன்யமாக இருந்தாலும் கிரகங்களால பார்க்கப்படும் போது அந்த காம்பினேஷன் வந்து வேலை செய்யும். செவ்வாய் சனியோட தொடர்பு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி வயதான கணவன், செவ்வாய் வந்து புதனோட தொடர்புனா மதிநுட்பமான ஒரு கணவன், செவ்வாய் சூரியனோட தன்மை தொடர்பு கொள்ளும் போது அதிகாரமிக்க அதிகார தோரணி உள்ள ஒரு கணவன். இந்த இடத்துல இந்த செவ்வாய் எப்படி இருக்காரு, உச்சமா இருக்காரா, ஆட்சியா இருக்காரா, நீசமா இருக்காரா? நீசமா இருக்கும் போது அதுவும் சொல்லதான் பிரச்சனை தான், அதையும் நம்ம பாத்துக்கணும். சுக்கரனோட இணையும் போது நல்ல ஒரு ரசனை மிக்க ஒரு கணவனா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். ராகுவோட கேதுவோட
சேரும்போது கண்டிப்பா பிரச்சனைக்குரிய ஒரு கணவனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ இது ஜாதகத்திலே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக அமைந்து விட்டால் அதற்கு தகுந்த ஒரு தீர்வுகளையும் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரெண்டு உலக புகழ்பெற்ற ஒரு, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜாதகங்கள் தான் இந்திரா காந்தி அம்மா ஜாதகம். ஸோ அவங்களோட ஜாதகத்துல வந்து பார்க்கும்போது கடக லக்னமா இருக்காங்க அவங்க. கடக லக்னத்திலேயே சனி இருக்காங்க. ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல, இரண்டாம் இடத்துல செவ்வாய், ஐந்தாம் இடத்துல விருச்சிக வீட்டில் சூரியனும் புதனும், ஆறாம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும், லக்னத்துக்கு பதினொன்றுல குரு, பனிரெண்டுல காந்தி. ஸோ இந்த இடத்துல அந்த ஜாதகத்துல தெளிவா தெரியக்கூடிய விஷயம், ஒரு ஆளுமை மிக்க பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. இந்த லக்னம் வந்து கடகமாகவோ சிம்மமாகவோ ஆகும்போது அதுதான் ராஜ லக்னங்கள்னு நம்ம சொல்றோம். சூரியனுடைய சந்திரனுடைய லக்னத்துல பிறக்கிறாங்கன்னா அதுதான் ராஜ லக்னங்கள்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ராஜ லக்னங்களில் ஒன்றான கடக லக்னங்கள் அவங்க பிறந்திருக்காங்க. லக்னத்துல சனி இருக்கிறது சசயோகம். அவங்க எந்த ஏரியால இருந்தாலும் அவங்க தனியா ஒரு தெரியக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். அந்த லக்னத்துல சனி இருக்கக்கூடியது கடக லக்னமாகி அங்க சனி இருக்காரு. ஏழாம் இடத்துல இருக்கிற சந்திரன் பார்க்குறது இங்க ரெண்டு பேருமே பரிவர்த்தனை. அப்ப ஒன்று ஏழுக்குரிய கிரக பரிவர்த்தனை. இதுல வந்து எவ்வளவு நன்மை இருக்கோ அவ்வளவு தீமை இருக்காது, ரெண்டாவது பிரச்சனை. அப்ப இந்த கிரக பரிவர்த்தனை. அதே மாதிரி சூரியன் செவ்வாய், ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய சூரியன் செவ்வாயும் பரிவர்த்தனை. குருவும் சுக்கிரனும் ஆறு பதினொன்றுக்குரிய கிரகங்கள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை. அப்ப பரிவர்த்தனை பெறுவதன் மூலம் இந்த கிரகங்கள் ஒரு உச்சயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப மொத்தம் மூணு பரிவர்த்தனை, கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் ஒரு உச்சமாக தன்மை. அப்ப அந்த அம்மா வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமராகணும்னா அந்த பெண்ணுடைய ஜாதகம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு ஜோதிடர் தான் வந்து, நம்மளை போன்ற ஒரு ஜோதிடர் தான் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இந்த நாள்ல உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெண்மணி வந்து அந்த அந்த முக்கியமான நாள்லாம் வீட்டுலதான் இருக்கிறாங்க. கடைசியில் அந்த காலம் வந்து தன்னுடைய மெய்காப்பாளர் மூலியமாவே அந்த உயிரை பறிஞ்சிச்சு. அப்ப தன்னுடைய வேலையை வந்து இந்த ஜாதகங்கிறது மிகச்சரியா செஞ்சுக்கிட்டேதான் இருக்குங்கிறது தான் என்ன. அதே போலதான் நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகம் பார்க்கும்போது மிதுன லக்னம் சிம்ம ராசி. அப்போ இந்த லக்னம் மிதுனம் ஆகுறதுனாலதான் அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல், ஞானம் எல்லாமே. இந்த லக்னாதிபதி புதன் போயிட்டு தன்னுடைய நட்பு வீடான சனி வீட்டுல போய் சூரிய புதன் ஆதித்ய குரு புத ஆதித்ய யோகம் பெற்று ஒன்பதாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்து அந்த குடும்ப வாழ்க்கைங்கிற ஒரு விஷயமே இல்லாத மாதிரியே பண்ணிட்டாங்க. மூணாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் தன்னுடைய அந்த பேச்சாலையும் எல்லாத்தையும் அந்த ஒரு மிடுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த சந்திரனோட செவ்வாயும் சேர்ந்த அமைப்பு. ஸோ பெண்களோட ஜாதகத்துல தங்கப்பாண்டி நையாரும் கூட இருக்கு. சந்திரனுக்கு வந்து பார்த்தோம்னா சந்திரனுக்கு பத்துலையோ செவ்வாய் இந்த மாதிரி ஒரு நெருக்கமா அமையக்கூடிய பெண் வந்து நல்ல யோகசாலியாக சொல்லப்படுகிறாள். இதுலயும் இந்த சந்திரன் செவ்வாய் ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னா மேக்சிமம் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிளட் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து பார்க்கக்கூடிய கணவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெளியூர்களுக்கு அலைந்து திரியக்கூடிய வேலை உள்ளவங்களாவோ இல்ல வெளிநாடுகளில் வேலை இருக்கிறவங்களோ பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நிறைய சூட்சுமங்கள் உள்ள இருக்கு. ஸோ இந்த பெண் வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பாப்ப. இவளோட ஸ்பீடை ஈக்குவேட் பண்ற மாதிரியான ஒரு ஆள் வரணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வடிவேலு கோவை சரலாம் மாதிரிதான். அடுத்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அந்த அளவற்ற ஞானம் பண்மொழி புலமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுத்தாங்க. ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த ஒரு தாய் மனம் எல்லாத்துக்குமே வந்து அந்த சந்திரனையும் பார்க்குது லக்னத்தையும் பார்க்குது. இப்ப நம்ம இன்னைக்குமே வந்து அம்மா அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா குரு என்னதான் அவங்களோட பர்சனல் லைஃப்பை காலி பண்ணாலும் பொது வாழ்க்கை வந்து ஒரு கொடுத்துட்டாரு. பத்தாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரனுடைய அமைப்பு தன்னுடைய அந்த நடிப்பு திறமையின் மூலமாகவும் நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு வசீகரமான ஒரு தோற்றமா வந்து ஜெயலலிதா அவங்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆளுமை மிக்க பெண் ஜாதகங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையுமே யோகமோ அவயோகமோ பயன்பாட்டுக்கு வரணும்னு சொன்னா அந்த தசா பத்தி சம்மந்தப்படணும். இப்ப சார் சொல்லும் போது கூட சொன்னாங்க இந்த ராகு திசை பயன்பாட்டுல இருக்கும் போது நீங்க இப்ப சார் சொன்னாங்க இது வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. அப்ப அந்த நட்சத்திரத்து பெண்கள் உள்ள பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க வீட்டுல கொஞ்சம் யோசிப்பாங்க. நல்ல கவனமா தெரிஞ்சுக்கங்க, தசாபுத்திகள் பயன்பாடு அன்றி அந்த பயன்பாட்டுக்கு வராம இந்த பிரச்சனை வந்து அப்படியே நீரு பூத்த நெருப்பு மாதிரி உள்ள இருந்துகிட்டேதான் இருக்கும். அப்ப நீங்க எடுத்தோடனே அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். எப்பெல்லாம் அந்த ராகு திசை பயன்பாட்டுக்கு வருது அந்த ராகு வந்து எந்த கிரகத்தோட இருக்கு கிரக கூட்டுல இருக்கு ராகு பிரச்சனை பண்ணுமா ராகுவோட பிரச்சனை வராதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த விஷயத்தை செய்யணும். அப்ப எப்பொழுதுமே வந்து ஒரு பெண் ஜாதகத்தை அதாவது ஒரு முக்கியமா ஜோதிடர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை எடுத்த உடனே வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேங்கிற பேர்ல அவங்க அவாய்ட் பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு ஜாதகத்திலையுமே முக்கியமா வந்து ஒரு அந்த பெண் வந்து ஒரு தேவையில்லாத தொடர்புகள்ல இருந்தா கூட அவளை மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்னு
இவ்வளவு நாளா நான் என்னுடைய அண்ணியா வந்து பார்த்தேன், இப்ப எப்படி நான் வந்து அவங்களோட நான் ஃபேமிலி அவங்க வந்து நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, அவ வந்து எல்லாருக்கும் சொல்லும் போது ஒரு விஷயம் சத்தியம் வாங்கிப்பாங்க, ஒருத்தருடன் அந்த ஒரு வருஷம் இருந்துட்டு அடுத்த வருடம் நான் இப்ப ரெண்டாவது யார்கிட்ட போறனோ அந்த இடையில ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன், என்னை தேடி எங்கேயும் என் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க யாருமே சரிமா அது ஓகேமான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த திரௌபதி வந்து தர்மனுடைய அந்த வாழ்வை அவங்களோட இருந்த அந்த நாட்களை முடித்து அடுத்த நாளாக பீமனை வந்து சேரணும். அப்ப பீமன் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் வான்னு சொல்லும் போது பீமன் சொல்றாரு, இல்ல நாங்க சத்தியம் பண்ணியிருக்கோம் வரமாட்டோம், நீ வா நான் தானே உனக்கு கூப்பிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட கூட்டிட்டு போகும்போது பார்த்தா இந்த திரௌபதி வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல காட்டு பகுதியான ஒரு இடத்துக்கு போய் அங்க தீ மூட்டி அந்த தீயில வந்து இறக்கி தன்னை அப்படியே ஒரு புத்தம் புதிய ஒரு பொன்னிறம் மின்னக்கூடிய ஒரு பெண்ணாக மாற்றி வெளியில வர்றாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அப்ப இந்த பீமன் வந்து தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாமே போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, இன்றளவும் நம்முடைய பெரிய பெரிய கோயில்கள்ல காப்பு கட்டி பெண்கள் அந்த தீ மீது அந்த பூ மீது ஒரு விஷயம் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த பெண்கள் உண்மையிலேயே அவங்க மனதாலோ உடம்பாலோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்துல ஆட்பட்டு இருந்தா கூட நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இந்த விஷயத்த செஞ்சு வரும்போது நிச்சயமாக அவள் குணம் போன்ற ஒரு தங்கமாக மாற்றப்படுவாள்ங்கிறதுதான் உண்மை. அப்போ இத ஒரு சிறந்த பரிகாரமாக நம்ம அந்த பெண்களுக்கு கொடுக்கும் போது நிச்சயமாக அவளுடைய மனமாற்றம் அவளுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் மாற்றிவிடுங்கிறதுதான் உண்மை. அப்போ எல்லா சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் பின்னால் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் கட்டி காப்பாற்றக்கூடிய விஷயம் இருக்கிறது மட்டும்தான் சனாதன தர்மம். அதனாலதான் இன்னைக்கும் இந்த சனாதன தர்மத்தை போற்றி வளர்க்கக்கூடிய தூண்களாக நம்ம இருக்கோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலைகளை நிறைய பண்ணிட்டு இருக்கிறார், அதை நம்ம வந்து நிச்சயமா ஃபாலோ பண்ணணும். அதாவது எவ்வளவு நம்ம முன்னேறி வந்துட்டோம் அதுக்காக எப்படி இதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, எல்லா விஷயமும் இருக்கு. நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்றோம், நம்ம எப்படி அதை குறிச்சு வச்சிருக்கோம். இந்த பரிகார விஷயங்கள் சொல்லும் போது கூட இன்னும் நிறைய சொல்லணும்னு சொன்ன பார்த்தோம்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல வந்து கண்டிப்பா அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அவ 12 சம்மந்தப்படுது, அந்த பொண்ணு கண்டிப்பா போயிடுவா அப்படிங்கறது அது தெரியுது. அதை மாற்றணும், எப்படி மாற்றலாம், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல லவ் மேரேஜ் இருக்கு, அந்த அம்மா கேக்குறாங்க எப்படி இதை மாற்றலாம்னு சொல்லும் போது, காளியினுடைய கோயில் இருக்கக்கூடிய திரிசூலத்துல போய் நீங்க எலுமிச்சங்களை கொடுத்துங்க. இது ஒரு சகோதரி ஜோதிட சகோதரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த அம்மா நடந்து நடந்து வந்து அப்பெல்லாம் வந்து பஸ் வசதி அவ்வளவு இல்லை, அப்ப அந்த தாய் வந்து போய் போய் அந்த கோயிலுக்கு போய் திரிசூலத்துல அந்த எலுமிச்சங்களை குத்திட்டே இருக்காங்க. அப்ப நிச்சயமா அந்த பெண்ணுடைய வாழ்க்கைங்கிறது மாற்றப்படுகிறது. ஆனா பிரபஞ்சத்தினுடைய ஒரு விதி, நீங்க ஒரு விஷயத்த மாத்தணும்னு சொன்னா இன்னொரு விஷயம் கொடுத்துருவோம், இந்த தாய்க்கு வந்து புற்றுநோய் பரிசால கிடையாது. அப்போ எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு விஷயத்த பரிகாரத்தின் மூலமா மாற்றுறோம், ஆனா பரிகாரத்தின் மூலமாக மாற்றும் போது துலாத்தினுடைய ரெண்டு தட்டும் எப்படி ஈக்குவலா இருக்கணுமோ, ஒரு விஷயத்த கொடுத்து இன்னொரு விஷயத்த எடுத்துக்குங்கிறதுதான் உண்மை. அப்ப நமக்கு எந்த விஷயம் வேணும், எந்த விஷயத்த நம்ம எப்படி பண்ணணும், முக்கியமா வந்து நம்முடைய ஆசைகள் என்ன, அந்த ஆசைகள் என்ன, தேவைகள் என்ன, அதை பேராசையா மாத்தாம இருக்கும்போது எந்த ஒரு பெண்ணுமே அழகான ஒரு பெண்ணாகவும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு சொத்தாகவுமே இருப்பா. முக்கியமா வந்து ஒரு பெண்ணுக்கு கல்வி இருந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல 2 வந்து 12 வகுப்பு வரைக்கும் உண்டான கல்வி, 4 நீங்க காலேஜ் போகக்கூடிய கல்வி, 9 PhD முதலான எல்லாமே. அப்ப இந்த இடங்கள் இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கு, அந்த கல்வி அறிவை சுத்தக்கூடிய புதன் இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாலே நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான கல்விகளை தேர்வு செய்து கொடுக்கலாம். இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடிய பிள்ளைங்க இன்னைக்குன்னு பார்த்தோம்னா, இந்த என் பொண்ணு வந்து நல்ல பாடல்கள் பாடுவாளா, நான் வந்து இந்த சினி ஃபீல்ட்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா, இந்த சுக்கரன் முதல் ஒரு மிகச்சிறந்த அலைகள் செய்த ரிஷபத்துவால் அங்கங்கள் ஆக்கி அங்க வந்து இந்த சுக்கரன் முதல் காம்பினேஷன் வரும்போது நிச்சயமா அவர்களாலையும் பரிணமிக்க முடியும் இந்த விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு பெண் குழந்தையுமே வந்து போற்றி வளர்க்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் தான். அப்ப இந்த பெண் குழந்தைகளுடைய ஜாதகங்கள்ல முக்கியமா பெண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் நன்முறையில் அமைந்து அந்த கிரகத்தினுடைய ஒரு நல்ல தசாபுத்தி நடந்து அந்த பெண் வந்து ஸ்திரலக்னம் ஸ்திரராசி பெண் ராசி பெண் லக்னத்துல அமைஞ்சு செவ்வாய் சனி ராகு இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாத இடங்கள்ல உட்கார்ந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, அந்த குருவை வந்து பார்த்தோம்னா ஜாதகத்துக்கு ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற தன்மை, இப்படி எல்லாம் இருக்கும்போது அவதான் வந்து மந்தையர்களின் திலகமாக அமையக்கூடிய பெண்ணா இருக்கான். சோ இதுல எல்லாமே பேராமீட்டர்ஸ் எல்லாத்துக்கும் அமையாது, ஒரு சில ஒரு மிஸ்ஸிங் வந்து பேராமீட்டர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு சுகபோக்கிய ஒரு பெண் இருக்கா, ஒரு பெண் எப்பயுமே வேலைக்கு
அப்ப இந்த மாதிரியான ஒரு பேராமீட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சு அந்த விசாரணைகள் என்ன பயன்பாட்டுக்கு வருது, இவங்க எப்படி இவங்க லைஃப ரன் பண்றாங்க அப்படிங்கறத சொல்ல வேண்டியதா ஒவ்வொரு பெண்களுடைய கடமையாகவும் இருக்கிறது. சோ இன்னைக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்களின் ஜாதகம் வந்து எப்படி எல்லாம் சிறப்பு பெறுது, எந்த இடங்கள்ல வந்து தவறுறாங்க, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறதையுமே சொல்லியிருக்கேன். சோ மேக்சிமம் வந்து இந்த லவ் அப்படிங்கிற போர்ஷன் எல்லாருக்குமே தெரியும், ஐந்தாவது 2, 5, 7, 11 சம்பந்தங்கள் இருக்கும் போது அந்த லவ் அப்படிங்கிற விஷயம் வருது. இதுல 12 சம்பந்தப்பட்டா மட்டும்தான் அந்த பெண் வந்து வீட்டை விட்டு போகக்கூடிய தன்மை எல்லாம் வரும். அப்போ இந்த சம்பந்தம் வந்து என்ன இருக்கு, அதோட பேராமீட்டர்ஸ் என்ன, இந்த கிரகங்கள்ல ஏதோ ஒண்ணு வலுத்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையை அவங்க பண்றாங்க. இந்த கிரகங்கள்ல ஒரு அந்த 5 கிரகங்கள் சேரணும், 2, 5, 7, 11, 12 இந்த 5 மேக்சிமம் 2 வந்து ஒரே வீட்டு அமைப்பா வந்துடும், அதுவும் உச்சம் பெற்ற தன்மை இப்படி எல்லாம் இருந்து அது விசாகத்தையும் வரும்போதுதான் நடக்கும், எல்லா இடத்துலயும் நடக்கும் சொல்ல முடியாது. அதனால எல்லாமே வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சு அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில வந்து நான் வந்து ஈஸ்வரன் கோயில போய் சாமி கும்பிடும்போது என் பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஒரு 16 வயசு தான் இருக்கும், 5வது தான் படிக்கிறான். பையன் பேர் வந்து கார்த்திஸ்வரன் சொன்னாங்க. இந்த பையனை வந்து நான் கேட்கிறேன், எத்தனை மணில இருந்து மூச்சு கொடுக்க கண்டுன்னு சொல்லி கேட்கும்போது, 11 மணில இருந்து அந்த பையன் வந்து கோயிலே தான் இருக்கான், அவன் இடத்துல இருக்கான். அப்ப 11:00 இந்த காலத்துல வந்து சாத்தியமா நிறைய குழந்தைங்க வந்து வர்றதே கிடையாது. 11:00 இருந்து முடிச்சு காலையில விடிய காலையில 6 மணி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அப்ப அவரோட ஜாதகத்துல கண்டிப்பா வந்து குரு பகவானுடைய சம்பந்தம் எங்கேயாவது இருந்த லக்னத்துக்கோ ராசிக்கோ தொடர்பு இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம்ங்கிறது என் மனசுல ஓடுச்சு. அப்ப நான் அவரோட ஜாதகத்தினுடைய அமைப்பு அவங்க அம்மாட்ட கேட்டு வாங்கும்போது, கும்ப லக்னமா இருக்கு, லக்னத்துக்கு 5வது இடத்துல பகை வீட்டுலதான் குரு அமர்ந்தாலும் லக்னத்துக்கு சம்மந்தப்படுறாரு, கடகராசி பூச நட்சத்திரமா வருது. அப்போ இந்த குழந்தை வந்து நிச்சயமா அவரோட ஜாதகத்துல இன்னும் பாக்கணும்னா லக்னத்துக்கு லக்னாதிபதியான சனி பகவான் உச்சம் பெற்று சுக்கரன் பெருமானு சேர்ந்து துலாபிகள் அமர்ந்திருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தினுடைய தனித்தன்மை அவங்களோட செயல்பாடுகளே நமக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ ஒரு பெண்ணுடைய செயல்பாடை சின்ன வயசுல இருந்தே கூர்ந்து நோக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம வீட்டுகள்ல இன்னுமே வந்து சில பேர் வந்து இப்படி பண்ணாத, அந்த மாதிரி பண்ணாத, இப்படி உட்காராத எல்லாம் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க வந்து பெண்ணை கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு. கண்ட்ரோல் இல்லை, எங்க நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாதான் மற்றவர்கள் யாரும் நம்ம பெண்ணை கண்ட்ரோல் பண்ணாம பாத்துக்க முடியும். அதற்காக சொல்லப்படுகிற விஷயங்கள் தான் எல்லாமே. அப்ப ஒரு விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கறது பிணங்க, ஒரு தாயோ தகப்பனோ சின்ன வயசுல அந்த பெண்ணுக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த பெண்ணுடைய மிகச்சரியான ஒரு வாழ்க்கை பாதைக்கு அடி ஆழமாக அமையும் அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே மாற்று கருத்தில்லை. ஆகவே பெண் குழந்தைகளை போற்றி வளர்ப்போம், பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்போம். முக்கியமா இந்த போதை பொருள் போதை வஸ்துக்கள், ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பெண் ஜோதிடர்களா இருக்கும், போதை வஸ்துக்களை அந்த இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப தவறான ஒரு பிரச்சனைகளையும் செய்யறாங்க. அதே மாதிரி குடும்ப வன்முறைகள், அந்த குடும்ப வன்முறைகளுக்கு ஈடாகக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கெல்லாம் இந்த 4வது இடம் 7வது இடம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்ப வன்முறைகளுக்கு ஆளாகக்கூடிய பெண்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு ஜோதிடர்கள் தான் நம்ம இருக்கணும். சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம ஓப்பனா அவங்க கிட்ட பேசுற தன்மை வந்து நமக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு வருங்கால சமுதாயம் இனியாகிலும் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமா இருக்கணும். நம்முடைய பெண்களை நாம் வளர்க்கறதுல எவ்வளவு பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கறது வந்து நிச்சயமா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாதகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த குழந்தைகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு விருப்பமாக இருக்கிறது. பேச வாய்ப்பளித்த சகோதரி கிருஷ்ணமேனி அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் திரு கனியர் ராஜசேகர் அவர்களுக்கும், இங்கு அமர்ந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த என் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும், இதை ஆன்லைன் வாயிலாக பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ் வளமுடன். மீனாட்சி கலந்தூர். என்னோட மொபைல் நம்பர் 9943927722. 9943927722. வாழ் வளமுடன். Yeah, it's